போற்றியருளுகனின் ஆதியம் பாதமலர், போற்றியருளுகனின் ஆதியம் பாதமலர், போற்றியருளுகனின் ஆதியம் பாதமலர், போற்றியருளுகனின் ஆதியம் பாதமலர், போற்றியருளுகனின் அந்தமான் சிந்தளிர்கள், போற்றியருளுகனின் ஆதியம் பாதமலர், போற்றியருளுகனின் அந்தமான் சிந்தளிர்கள், போற்றியல்லா உயிர்க்கும் போற்றியல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள், 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 போற்றி எல்லா உயிர்க்கும் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமிணையடிகள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமிணையடிகள், போற்றி மாலான் முகனும் காணாத புண்டரிகம், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராமிணையடிகள், போற்றி மாலான் முகனும் காணாத புண்டரிகம், போற்றி போற்றி அமுய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றி அமுய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றி அமுய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றி அமார்களி நீராடேலோதன் பாவாய், போற்றியமார்கடி நீராடேலோரும் பாவாய், போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள். சிவபெருமானே, எல்லாவற்றிற்கும் ஆதியான உனது திருவடியானது, அந்த மலர்களுக்கு எனது வணக்கம். அவை எப்பொழுதும் எமக்கு அருள் புரியட்டும். எல்லாவற்றிற்கும் முடிவாகியுள்ள மென்மையான உனது சிவந்த தளிர் போன்ற பாதங்களுக்கு எமது வணக்கம். அவற்றை நாங்கள் சரண் என்று பிடித்துக் கொள்கிறோம். அவை எமக்கு அருள் செய்யட்டும். அனைத்து உயிர்களின் தோற்றத்திற்கும் காரணமான உன் பொற்பாதங்களை நாங்கள் என்றும் வணங்குகிறோம். அவை எமக்கு அருள் பாலிக்கட்டும். எல்லா விதமான உயிர்களுக்கும் பாதுகாப்பாக விளங்கும் இன்ப வாழ்வு அளிக்கும் உனது மென்மையான மலர்பாதங்களுக்கும் எம் வணக்கம். அவை எமக்கு அருள் வழங்கட்டும். எல்லா உயிர்களையும் அழித்து இறுதி காலத்தில் தருகின்ற இணையற்ற உனது திருவடிகளுக்கு எனது வணக்கம். அவை எமக்கு அருள் பொழியட்டும். திருமாலும் பிரம்மாவும் காண முடியாத உனது தாமரை மலர்பாதங்களுக்கும் எம் வணக்கம். உன்னுடனே ஐக்கியமாகி உனது நினைவுகளுடனே நாங்கள் மார்கழி நீராட திருவருள் புரிந்த உனக்கு வணக்கம் என்பது இந்த பாடலின் பொருளாகும். எங்களை ஆட்கொண்டு பிறப்பற்ற நிலை தரும் அருள் மழை பொழியும் உனது தங்கத் திருவடிகளுக்கும் எமது வணக்கம்.
அண்ணாமலையாரின் மீது பாடப்பட்ட திருவெம்பாவையின் நிறைவு பாடலான பாடல் இது. சிவனது திருவடியே முதலும் முடிவும் ஆனது என்று சொல்லப்படுகிறது. மாணிக்கவாசகர் இதில் அழகாக பொருளை விளக்கியுள்ளார். எனவே சிவனை பற்றி வாழும் காலத்திலும் வாழ்க்கைக்கு பிறகும் சுக வாழ்வு பெற நாம் முயல்வோமாக.